இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். நவீன் கொலை வழக்கு இரண்டாவது முறையாக போலீசில் புகார் செய்தது ஏன்? டி நவீன் கொலை வழக்கு விசாரணை ஜார்ஜ் டவுனில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் வேளக்கிழமை தொடர்ந்தது. இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக டி பிரவீன் தனது சாட்சியத்தை அளித்தார். 6 ஆண்டுக்கு முன்பு நவீன் மரணத்திற்கு காரணமான சண்டை நிகழ்ந்த பிறகு தாம் செய்த போலீஸ் புகாரில் உண்மை இல்லை என அவர் தனது சாட்சியத்தில் குறிப்பிட்டுள்ளார். அந்த சண்டை காரணமாக தன் கண்ணில் ஏற்பட்ட காயத்திற்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த போது போலீஸ்காரர் ஒருவர் பதிவு செய்த தமது வாக்குமூலம் பற்றியும் தமக்கு அவ்வளவாக உடன்பாடு இல்லை என பிரவீன் குறிப்பிட்டார். மருத்துவமனையில் நான் அனுமதிக்கப்பட்டிருந்த போது பலர் என்னை பார்க்க வந்தார்கள். அவர்கள் அனைவரும் யார் என்பது எனக்கு நினைவில் இல்லை என்றும் அவர் கூறினார். போலீஸ்காரர் ஒருவர் வந்தாரா என்பதும் எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஒருவேளை 2 போலீஸ்காரர்கள் அங்கு வந்திருக்கலாம் என்று வழக்கறிஞர் நரேன் சிங் எழுப்பிய கேள்விக்கு பிரவீன் பதிலளித்தார். ஆண்டுகால அடையாள சின்னம் ரெக் சினிமா திரை அரங்கு விடை பெற போகிறது. லோரோங் கிந்தா ஜலன் பர்மா சாலை சந்திப்பில் உள்ள பிரபலமான ரெக் சினிமா திரை அரங்கம் விரைவில் இடிக்கப்பட உள்ளது. அங்கு 27 மாடிகள் கொண்ட ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு எழுப்பப்படுவதால் இத்திரையரங்கு தனது அடையாளத்தை இழக்க உள்ளது. சுமார் 85 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்ட ரெக் சினிமா திரை அரங்கு மிகவும் நவீனமான வசதிகளை கொண்டிருந்தது. பினாங்கு மாநிலத்தின் பாரம்பரிய மரபு சார்ந்த கட்டிடமாகவும் இது திகழ்ந்தது. அங்கு 27 மாடி ஆடம்பர குடியிருப்பு எழுப்புவதற்கான வரைபடம் பினாங்கு மாநகர் மன்றத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. திரையரங்கம் அருகே உள்ள லோரோங் கிந்தாவில் இருக்கும் பாரம்பரிய 24 கடை வீடுகள் அப்படியே நிலைநிறுத்தி பராமரிக்கவும் மேம்பாட்டாளர் மனு செய்திருக்கின்றார். கடந்த ஆண்டு இத்திட்டத்திற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ரெக் சினிமா திரை அரங்கின் முகப்பு தோற்றத்தை நிலைநிறுத்துவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என மேம்பாட்டு நிறுவன பிரதிநிதி ஒருவர் கூறினார். 1938 ஆம் ஆண்டு $70,000 செலவில் இந்த திரை அரங்கம் கட்டப்பட்டது. அதன் நாற்காலிகள் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. குளிர்சாதன வசதியுடன் சுமார் 1000 பேர் அதில் அமரக்கூடிய வசதியும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இது போன்ற வசதிகள் வேறு எந்த திரை அரங்குகளிலும் இல்லை. கோபிநாதன் கொலை வழக்கு இந்திய நபருக்கு தூக்கு தண்டனை. சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு காவலாளியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இந்திய நபருக்கு இப்போ உயர் நீதிமன்றம் இன்று தூக்கு தண்டனை அளித்து தீர்ப்பளித்தது. 41 வயதான ஆ சரவணன் என்பவருக்கு நீதிபதி டத்தோ ஆன்செல் சார்லஸ் பெர்னாண்டிஸ் இந்த தண்டனையை வழங்கி தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் எதிர்த்தரப்பினர் நியாயமான சந்தேகத்தை எழுப்புவதில் தோல்வி கண்டதால் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது சரவணன் அமைதியாகவே காணப்பட்டார். 2015 ஆம் ஆண்டு July 5 தேதி நண்பகல் 12 மணிக்கும் 1 மணிக்கும் இடையே லாலுவான் லோபாங் ரிஸ்து மேடான் கிளோபாங் ரிஸ்து சிம்மோர் ஈப்போவில் உள்ள நஸ்மீர் உணவகத்திற்கு பின்புறம் 44 வயதான கே கோபிநாதன் என்னும் காவலாளியை கொலை செய்ததாக அவர் மீது திருத்தப்பட்ட குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த வழக்கில் டிபிபி தரப்பில் நூருல் வஜீரா ஜலாவுடின் ஆஜரானார். குற்றம் சாட்டப்பட்ட சரவணன் சார்பில் வழக்கறிஞர் டி விஜேந்திரன் ஆஜரானார். இந்த வழக்கில் டிபிபி தரப்பில் 7 பேரும் எதிர்த்தரப்பில் 5 பேரும் சாட்சியம் அளித்தனர். சரவணகுமார் கொலை வழக்கு காவலாளிகள் இருவர் மீது குற்றச்சாட்டு. 2 வாரத்திற்கு முன்பு இளைஞர் ஒருவரை கொலை செய்ததாக 2 காவலாளிகள் மீது தெலுக்டத்தோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த January 11 இரவு 10 மணிக்கும் 11 மணிக்கும் இடையே ஜலான் அஜி வஹாப் கம்போங் அலக் லெம்பிட் பந்திங்கில் உள்ள சாலையோரம் 24 வயது எம் சரவணகுமாரை கொலை செய்ததாக இஷார்டி சம்சுடின் வயது 41 முகமட் யாசித் முகமட் யூசப் வயது 32 ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அரசு தரப்பில் டிபிபி எம்ரியாத்தினி இஸ்மாடி ஆஜரானார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் வழக்கறிஞர்கள் நிக் முகமட் ஜைரி முகமட் சுக்ரி ஆர் ஸ்ரீதரன் ஆஜராகினர். இந்த வழக்கு February 28 மீண்டும் விசாரணைக்கு வரும்.
மளிகை கடை அருகே நிகழ்ந்த சண்டையில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருந்தது. அந்நிய தொழிலாளர்களுக்கான 1500 ரிங்கிட் கட்டணம் நீட்டிக்கும். சட்டவிரோத தொழிலாளர்களை மறுபதிவு செய்யும் திட்டத்தின் கீழ் அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு சேர்ப்பதற்கான 1500 ரிங்கிட் கட்டணம் நீட்டிக்கும் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் இன்று தெரிவித்தார். இந்த திட்ட கட்டணத்தை குறைப்பதற்கோ அல்லது ரத்து செய்வதற்கோ காரணங்கள் ஏதும் இல்லை என அவர் கூறினார். குடிநுழைவு துறையின் தலைமையில் இந்த மறுவேலை வாய்ப்பு திட்டத்தை நாங்கள் தொடருவோம். பொருளாதார துறையில் தேவைப்படும் ஆள்பல தேவையை நிறைவு செய்வதற்கு இது அவசியமாகிறது என அவர் கூறினார். ஆகவே அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான 1500 ரிங்கிட் கட்டணம் நிலைத்திருக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். உள்துறை அமைச்சில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிறகு அவர் நிருபர்களிடம் பேசினார். இந்த 1500 ரிங்கிட் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என சில தரப்பினர் கோரிக்கை விடுத்திருப்பது குறித்து அவரிடம் கருத்து கேட்கப்பட்டது. சட்டவிரோத தொழிலாளர்கள் மறுபதிவு திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு அரசாங்கத்திற்கு 700 மில்லியன் ரிங்கிட்டிற்கு மேல் வருமானம் கிடைத்திருக்கிறது என அவர் கூறினார். ஆள்பல தேவையை நிறைவு செய்யவே இந்த திட்டம் அமைந்திருக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். குடிநுழைவு துறையின் புள்ளி விவரப்படி ஜனவரி 22 தேதி வரையில் 14,84,677 அந்நிய தொழிலாளர்கள் PSKS எனப்படும் தற்காலிக வேலை அனுமதி கார்டுகளை வைத்திருக்கின்றனர் என அமைச்சர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.